கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக வழிபாட்டு தலங்களில் நாளை முதல் வரும் 18ஆம் தேதி வரை தரிசனத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் தைப்பூசத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ஐகோர்ட் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். ஐகோர்ட் கொரோனா கட்டுப்பாடுகளாக 3 நாட்களுக்கு அதாவது 18ஆம் தேதி வரை தரிசனத்திற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கும் சூழலில் இத்தனை பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள். காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க சார்ந்த விரிவானங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் பூஜிதா. தமிழகத்தில் கொரோனா தொற்று அதிகரித்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்தும் விதமாக தமிழக அரசு பல்வேறு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. குறிப்பாக வழிபாட்டு தலங்களில் நாளை முதல் வருகின்ற 18ஆம் தேதி வரை 5 நாட்கள் தரிசனத்திற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வருகின்ற 18ஆம் தேதி தைப்பூச திருவிழா வந்து நடைபெறுகிறது. ஆண்டுதோறும் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு ராஜபாளையம், விருதுநகர், தென்காசி, மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்தும் 1000000கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து வேண்டுதல்கள் நிறைவேற்றுவது வழக்கம். இந்த ஆண்டு கொரோனா தொற்று கட்டுப்பாடு நடவடிக்கை காரணமாக நாளை முதல் தரிசனத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் கடந்த சில நாட்களாகவே பாத யாத்திரையாக வந்து அங்க பிரதம் செய்தும் காவலி எடுத்து வந்தும் தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி வருகின்றனர். குறிப்பாக நாளை முதல் தரிசனத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 3 நாட்களாகவே திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு பாத யாத்திரையாக வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை அதிகமாகவே இருந்து வருகிறது. இன்றும் குறிப்பாக நாம் பார்க்கக்கூடிய காட்சிகளில் இருக்கும் பக்தர்கள், 1000000கணக்கான பக்தர்கள் இந்த திருச்செந்தூர் கோவிலில் குவிந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவதையும் நாம் பார்த்திருக்கலாம். கடற்கரை முழுவதுமே பக்தர்களின் கூட்டம் அலைமோதி இருக்கிறது. அந்த காட்சியும் நாம் பார்க்கலாம். குறிப்பாக மார்கழி மாதத்தில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் அதிகாலை 3 மணிக்கு நடை திறக்கப்பட்டு இரவு 8 மணி வரை பக்தர்கள் தரிசனத்துக்கு அனுமதிக்கப்பட்டு வந்தனர். இதனையில் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் காரணமாக அதிகாலை 5 மணி முதல் இரவு 7 மணி வரை மட்டுமே பக்தர்கள் தரிசனத்துக்கு அனுமதிக்கப்படுகின்றனர். இந்த நிலையில் வரக்கூடிய பக்தர்களும் அதிகாலை முதலே கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அந்த காட்சிகள் நாம் பார்த்து வருகிறோம். வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில் திருச்செந்தூர் நகரமே ஸ்தம்பித்து காணப்படுகிறது. குறிப்பாக போக்குவரத்து நெருக்கடி அதிகமாக இருந்து வருகிறது. எந்த அளவுக்கு பக்தர்கள் அதிகமாக பாத யாத்திரை வந்து வேண்டுதல் நிறைவேற்றி வருகிறார்களோ அந்த அளவுக்கும் வாகன நெருக்கடியும் திருச்செந்தூர் நகரில் ஸ்தம்பித்து காணப்படுகிறது. இதன் காரணமாக காவல்துறை சார்பில் பல்வேறு கட்டுப்பாடுகளும் எடுத்து வருகிறது. குறிப்பாக போக்குவரத்து காவல்துறையினர் மட்டுமே இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறனர். காவல்துறையினர் வந்து பாதுகாப்பு பணி இல்லாததால் அங்கங்கே போக்குவரத்து நெருக்கடி ஏற்படுவதோடு பக்தர்களும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். எனவே காவல்துறையினர் கூடுதல் கட்டுப்பாடுகளை விதித்து அதிகமான காவல்துறையினர் ஈடுபடுத்தி போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க வேண்டும் என்பதும் பக்தர்களுக்கு விரைவாக தரிசனம் செய்வதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதும் பக்தர்கள் சார்பாக கோரிக்கையாக இருந்து வருகிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் பொறுத்த வரைக்கும் 250 ரூபாய் கட்டண தரிசனம், 100 ரூபாய் கட்டண தரிசனம் மற்றும் தர்ம தரிசனம், பொது தரிசனம் என 4 வழிகளில் பக்தர்கள் தரிசனத்துக்கு அனுமதிக்கப்படுகின்றனர். காலை முதலே இந்த 4 வரிசைகளிலுமே பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். ஒவ்வொரு லைன் வரிசைகளில் நிற்கக்கூடிய பக்தர்களும் சுமார் 5 மணி முதல் 7 மணி வரை காத்திருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்து வருகிறது. எனவே பாத யாத்திரை வரக்கூடிய பக்தர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக கோவில் நிர்வாகம் சார்பிலும் இந்த வரக்கூடிய பாத யாத்திரையாக கடும் சிரமப்பட்டு பாத யாத்திரையாக வரக்கூடிய பக்தர்களே சிரமமின்றி தரிசனம் செய்வதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்பதும் பக்தர்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. புதிதா விரிவான விவரங்களுக்கு நன்றி ஐகோர்ட்.